யா, வீட்டில் நேரம் கிடைக்கும் போல்லா கிடைக்கிற ஒரு 10 நிமிஷமாவது ஜோம் பண்ணணும்ண்ணய்யா. 10 நிமிஷம் ஜோம் பண்ணணும், அப்புறம் விட்டுரு. மத்தியானம் ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணியா, அப்புறம் விட்டுரு. சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணு, அப்புறம் விட்டுரு. ராத்திரி ஒரு 10 நிமிஷம் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் பாஸ்டர் எங்களை இப்படி தான் உருவாக்கினார். ஒரு நாள் அவர் பிரசங்கத்தை குறித்து, ஜபத்தை குறித்து பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு 2 மணி நேரம் டெய்லி ஜோம் பண்ணுறவங்களாம் கை தூக்குனார். கொஞ்சம் பரிசுத்தவான்கள் தூக்குனாங்க. 1.5 மணி நேரம் ஜோம் பண்ணுறவெல்லாம் கை தூக்குனார். அதுலேயும் கொஞ்சம் பரிசுத்த மனவாட்டிகள் தூக்குனாங்க. 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறவங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் பரிசுத்தவான்கள் தூக்குனாங்க. இவர் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் எங்கள் ஒரு 4 பேரையும் திரும்பி குறு குறுன்னு பார்ப்பார். நல்லா கவனிக்கணும். ஏன்னா நான் ரெம் அடிப்பேன், பக்கத்தில் ஒருத்தன் சைடு ரெம் ஆசிப்பான், ஒருத்தன் இப்படி இப்படிமா முறுக்கோசி வச்சு. இது யாருக்கு ரொம்ப மணி அடிக்கி எப்படி ஆடியோத்தர் அல்லே லூயா. இருக்கட்டும், அவங்களும் புரிஞ்சு விடு. கைகளை உயர்த்தி வர அல்லே இல்லையா சொல்லுங்கோ. அப்போ இவர் 2 மணி நேரம் ஜபம்னு சொல்லுவார், இங்கே திரும்பி பார்ப்பார். நாங்கள் 4 பேரும் குறிஞ்ச தலை நிமிரல்ல ஒன்றேன்னு சொல்லும்போது சொல்லுவார் மறுபடியும் எங்கள் 4 பேர். ஏன்னா அவருக்கு சிசிய கொடியலாக்க நாங்கள் 4 பேர். இவர் நல்லா பார்த்தார். நம்ம எல்லாம் தாழ்மைன்னா அவ்வளோ மகிமையான தாழ்மை. தோத்தரம் குனிஞ்ச தலை நிமிர இல்லையா. கடைசியில் எல்லாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எல்லாம் போட்டு பார்த்தேன். நாங்கள் எந்திரிச்ச பாடே இல்லை, கை தூக்கின பாடே இல்லை. அப்போ புதுசாக இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர். என்னது இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்? அப்போ தான் எங்களுக்கு இது புதுசாக இருக்கே. முழுகிற ஜெபம் கேள்விப்பட்டிருக்கோம், உபவாச ஜெபம் கேள்விப்பட்டிருக்கோம், காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசாக இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர் அப்படின்னு சொன்னேன். தலையை நிமித்த உடனே இவர் சொல்லார் பாருங்களே. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் ப்ரேயர்னா காலையில் ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணி எழுதிக்கோ, 10 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணு, மறுபடியும் எழுதிக்கோ, மறுபடியும் ஒரு 10 மணிக்கு ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணு, அப்புறம் எழுதிக்கோ. இப்படி டெய்லி கூட்டி கூட்டியாவது உன்னால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா, ஒன்று ட்ரை பண்ணு அப்படின்னார். அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர்யா ரொம்ப தங்கமான மனுஷன், இவர் இறந்துட்டார். அவர் சொன்னார், உங்களால் முடியும் ஐயா, செய்யுங்க ஐயா அப்படின்னார். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்களே? என் கூட நடக்கிறியடா, செய்யுங்க. இது வந்து எங்கள் வளர்ச்சியில் அவர் ரொம்ப விரும்பி சொன்னார். நல்ல ஒரு தெய்வ மனுஷன், நல்ல ஒரு அப்பா, கத்தர் சோத்திரம். அப்போ உடனே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, நான் இப்போ டிரைவரா, காலையில் 4:30 மணிக்கெல்லாம் நம்ம என்ன செய்திருவோம், காலையில் வெளியே போவோம்ல. போனவுடனே இந்த ரோட்டில் இருந்து இந்த சிகரெட்டு கூடு கவர் இருக்குல்ல, இந்த சிகரெட்டு கவர் இருக்குல்லே, அதை பிச்சு பைக்குள்ளே வச்சுக்கிடுறேன். அப்போ எங்கேயாவது போகும்போது 1 நிமிஷம் நின்று ஜோம் பண்ணுவோம்ல வண்டிக்கு. ஆண்டவரே இப்போ நான் வண்டி கூட்டு போகிறேன், எந்த பயிலையும் என்னை முதுகில் வந்து இடிச்சிடக்கூடாது சுவாமி அப்படி ஜோம் பண்ணுவோம்ல 2 நிமிடம் அப்படின்னு எழுதிக்கிடுறேன். இப்படி கூட்டி கூட்டி பார்த்தா கூட 1/2 மணி நேரம் வராது. ஐயோ, ஆனால் எங்கள் பாஸ்டர் நல்ல ஒரு மனுஷன், அடிக்கடி வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, எல்லாம் அந்த காடை கொடு அப்படிமா வெயி பார்ப்பார். அவர் சொல்ல, 18 நிமிஷம் ஜோம் பண்ணியா, சூப்பர் சூப்பர் ஜோம் பண்ணு அப்படிம்பார். 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணியா ஐயா ஜோம் பண்ணு, என்கரேஜ் பண்ணார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு நாங்கள் 4 பேருமே இன்னைக்கு ஊழியக்காரங்க ஐயா, அந்த 4 பேர் அலையிலோ ஐயா.